நண்பர்கள் நண்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இது உங்கள் சாம் லைஃப் டெக். நம் தமிழ் மொழி நம்மால் கேட்பேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்னத்தை ஷேர் பண்ணுற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற கூகுளில் கொண்டு வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அது எப்படி நம்ம வந்து டெலீட் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காம கடைசி வரைக்குமே பாருங்கள். நீங்கள் இன்னும் சாம் லைஃப் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ்ஸு அது போன்ற அனைத்திலும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை மொபைல் இருந்தால் கூட பரவாயில்ல. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாடிக்கு மேலே வந்து கூகுள் டேஷ்போர்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அது வந்து கூகுள் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். நான் வந்து இப்போ கூகுள் டேஷ்போர்ட்னு டைப் பண்ணிட்டு போகிறேன். டைப் பண்ணவுடனே ஃபஸ்ட்டு வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா கூகுளோடைய அக்கௌண்ட்டு, கூகுள் டேஷ்போர்ட், கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போன வட்டிக்கு சிங்கின் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி சிங்கின் பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி காமிக்குது. பாருங்கள், சிங்க் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி என்னோடய அக்கௌண்ட் வச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற மொபைல், எத்தனை மொபைல் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாமே காமிக்கும். அது மட்டும் இல்லை, வந்து உங்கள் மொபைல் இருக்கிற இமெயில் ஐடி, ஃபோட்டோஸ், ப்ளே ஸ்டோரில் வச்சுக்கிற ஆப்ஸு, யூடியூப் நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக காமிக்கும். அது மூலமாக நீங்கள் எங்கெங்கே போகிறீங்கன்னு லொக்கேஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ், நீங்கள் வந்து நெட் ஆன் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தால் கூட அதை ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்தளவு கலெக்ட் பண்ண முடியுமோ. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். நம்ம வந்து அப்பப்போ வந்து மந்த்லி க்ளீன் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப் கடைசியாக கீழே கொடுத்துருப்போம் ஒரு ஆப்ஷனு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய நீங்கள் எந்தெந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா எல்லா இதுவுமே காமிக்கும். நான் கிளிக் பண்ணி இப்போ வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா டைம் அண்டு டேட் என்றைக்கு பார்த்தீங்க எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒன்று விடாமல் எல்லா ஆக்டிவிட்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் இது வரைக்கும் என்னென்ன யூஸ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிக்குது. இது வந்து எக்கச்சக்கம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அப்போலேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள் எல்லா ஹிஸ்ட்ரியுமே கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணால் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம பக்கத்து டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வந்து மற்றவங்க யாராச்சும் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணியோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. பாருங்கள், நான் வந்து எல்லா வெப்சைட்டுமே காமிக்கும் போய்கிட்டே இருக்கும். கீழே வர வர அந்த சர்ச் ஸ்கேன் பண்ணி இப்போ வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே டிசேபிள் அண்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு வந்து வழியை வந்து உங்களுடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆக்டிவிட்டி பை அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனவுடனே டெலிட் பை டேட்டா இருக்கும், டுடே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆல் டைம் அப்புடின்னு கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லா சமயத்துலையுமே வந்து டெலிட் ஆகணும் அப்புடின்னு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அப்புறமேட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஆட்ஸா, இல்லை ஆண்ட்ராய்ட்ஸா, கூகுள் ப்ரோம்ஸா, இல்லை யூடியூப்பில் மட்டும் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஆல் இதே கொடுத்துக்கிறேன். ஆல் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலிட் பட்டன் இருக்கும், டெலிட் கிளிக் பண்ணுங்கள். டெலிட் கிளிக் பண்ண உடனே ஓகே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமேட்டுக்கு உங்களோட வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டுமா அப்புடின்னு கேட்கும். நீங்கள் வந்து டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஆல் டெலிட், அதாவது வந்து டெலிட் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு அப்படின்னு வச்சு இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ திரும்ப வந்து பேக் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்கள் பேஜ் வந்து ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எல்லாமே டெலிட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. இதனால் வந்து மேப் இன் டைம் லைன் இது வந்து நான் நீங்கள் போகிற லொக்கேஷன் எல்லாத்தையுமே காமிச்சிட்டுக்கோம். இந்த நாளைக்கு வந்து நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னு எல்லாத்தையுமே காமிக்கும். இதுதான் இப்போ வந்து இதில் ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இதை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து மேப்ஸ் டைம் லைன் அப்படின்னு இருக்கும். இது வந்து எதுக்கு போய் உங்கள் மொபைல் மிஸ் ஆகிடுச்சோ இல்லை திருட்டு போனாலோ இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் உங்கள் மொபைல் இப்போ எந்த லொக்கேஷனுக்கு வந்து எக்ஸாக்டாக காமிக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்த அட்வான்டேஜோட வீடியோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் அந்த வீடியோ உங்களுக்கு கொஸ்டின் நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியம்